திருமூல தேவாய நம. இதுவரை சரியை மேமாக்கத்தில் 1449 திருமந்திரம் வரை கண்டோம். இன்று நான் காண்பது 1450. சமயம் பல சுத்தி தன் செயல் அத்திடும் அமையும் விசேடமும் அரண் மந்திர சுத்தி சமய நிர்வாணம் கலா சுத்தியாகும் அமைமன்னும் ஞான மார்க்கம் அபிடேகமே. இந்த திருமந்திர பாடலின் பொருளானது சமய தீட்சை பலவகையான ஆத்ம சுத்தியாகும். இத்தீட்சையால் ஆன்மாவில் பதிந்துள்ள மலக்குற்றங்கள் விலகி ஆணவ மலத்தின் செயல் விலகிவிடும். விசேட தீட்சையால் சிவத்தின் துணையால் அமையப்பெற்ற சிவமந்திரங்களை வீசங்களோடு உபதேசித்து மலங்களின் வலிமையை போக்குதல். அது சமயங்களில் பொருந்திய நிர்வாண தீட்சை என்பது சக்தி கலைகளான நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்திய தீசை கலைகளில் பொருந்திய மலக்குற்றங்களை விலக்கி ஆன்மாக்கள் நின்ற கலையிலிருந்து மேலுள்ள கலைக்கு உயர்த்துதல். அபிடேகம் என்பது சத்தினிபாதம் பிரபோதித்து ஆசாரியத்தன்மை பெற செய்தலாகும். இந்த திருமந்திரத்திலே சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை அபிடேகம் பற்றி கூறுகிறார். சமய தீட்சை என்பது தூல உடலை தூய்மை செய்தல், அதாவது எல்லாம் தன் செயல் என்ற மயக்கத்திலிருந்து விலகி அனைத்தும் அவன் செயல் உணர்தல். இதை சரிய நிலை என்பர். விசேட தீர்க்கை சிவ மந்திரங்களை வீசங்களுடன் கூட்டி உபதேசித்து பக்குவப்படுத்துதல், இது கிரிய நிலை. நிர்வாண தீட்சை நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்திய தீச கலைகளில் பொருந்திய மலக்குற்றங்களை விலக்கி ஆன்மாக்களை நின்ற கலைந்து மேல் உயர்த்துதல், அதான் சீடனை நிர்மலன் ஆக்குதல், இது யோக நிலை. அபிடேகம் என்பது பிறருக்கு உபதேசித்து தீட்சை தரும் நிலை, இது ஞான நிலை. மேற்கண்ட தீட்சைகள் சீடனின் பக்குவத்திற்கு ஏற்ப ஆசாரியனால் உபதேசிக்கப்படுவதாகும். இந்த திருமந்திரத்தின் கருத்து சமய தீட்சையின் முறைகளும் பயன்களும் கூறும் திருமந்திரமாகும்.